நம்மளுடைய கர்ப்பப்பையில முதல் செல் உருவாச்சு. அது இரண்டு செல்களாக பிரிந்தது, பல செல்களாக மாறுச்சு. சைகோட் அப்படிங்கிற ஒரு எம்பிரியோ வடிவத்தை எடுக்குது. அதுக்குள்ள எலும்புகள் எங்கிருந்து வந்தது? எலும்ப உள்ள அனுச்சமா கர்ப்பப்பைக்குள்ள எலும்புகளை உருவாக்கியது யார்? இந்த செல். உள்ள இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகளை படைத்தது யார்? இந்த செல். ஒரே ஒரு செல் தனியா இன்னொரு இடத்துல கர்ப்பப்பைக்குள்ள இருக்கும் போதே இவ்வளவு முழு நீள உடலை படைக்கிற ஆற்றலோட இருந்தது. இப்ப அந்த செல் என் கூட இருக்கா இல்லையா? கோடிக்கணக்கான செல்களாக இருக்கு. நான் தனி மனுஷன் இல்ல, கோடிக்கணக்கான உறுப்புகளை படைக்கிற செல்கள் உள்ள மனுஷன். இந்த செல்லை தான் இப்ப வந்து பேங்க் வச்சு செல்களை பராமரித்து திருப்பி ஏத்தி விடுறான் இல்லையா? பாரம்பரியமாக நடந்த டெலிவரியில, வீட்டில் நடந்த டெலிவரியில அந்த தொப்புள் கொடி வழியாக அந்த மரபணுக்கள் உள்ள போனதுக்கு அப்புறம் தான் கட் பண்ணுவாங்க. பழைய முறை அது. டெலிவரி பார்த்துருவாங்க, குழந்தை பிறந்து வெளியே வந்துடும். இப்போ நாங்கள்லாம் மருத்துவர்கள் ஆகிறதுக்கு முன்னாடியே எங்களுடைய குழந்தைகளை எங்களுடைய வீடுகளில் தான் டெலிவரி பார்க்குறோம். எந்த மருத்துவமனைக்கும் போகிறதில்ல. நாங்கள் யாரும் பிசியாலஜிங்கிற உடலியல் படித்த நபர்கள் இல்லை. எங்களுக்கு என்ன தெரியும்னா, உள்ளே வந்து குழந்தை முழு வளர்ச்சி அடைஞ்சால் வெளியே வந்தே தீரும்னுங்கிற இயற்கை மட்டும்தான் தெரியும். சிசேரியன் கிடையாது வீட்டில். அப்போ நம்முடைய மரபு வழி அறிவியல் குணமாதல்ங்கிற சொல்ல பிரயோகிக்குது. குணமாதல், இந்த குணம்ங்கிற வார்த்தையை இரண்டு முறை சொல்லி பாருங்க. குணம்ங்கிறது உடல் சம்மந்தப்பட்டதா மனது சம்மந்தப்பட்டதா? குணம், கேரக்டர் இல்லையா? நோயிலிருந்து குணமடைஞ்சிட்டீங்களா அப்படின்னு கேட்டால், நோயிலிருந்து உங்களுடைய மனதை விடுவித்து விட்டீர்களா அப்படின்னு அர்த்தம். அதுக்கு உடம்பு சரியாயிருச்சான்னு அர்த்தம் இல்லை. நாம் அன்றாடம் பயன்படுத்துகிற ஆயிரக்கணக்கான வார்த்தைகளை மறுபடி மறுபடி சொல்லி பார்த்தோம்னா நமது மருத்துவத்தை, நமது மருத்துவ சொற்களை கண்டடைய முடியும். இதுதான் பாரம்பரியம். எல்லா நாடுகளுடைய பாரம்பரிய மருத்துவங்களும் நம்பிக்கையை அளிக்கிற ஒரு வேலையை மட்டும்தான் செஞ்சது. அதை சிதைக்கிற வேலை செய்வது எந்த மருத்துவமாக இருந்தாலும் அது நமது மருத்துவமாக இருக்க முடியாது. உடலினுடைய அடிப்படையான விஷயம் என்பது பசி. சாதாரண விஷயம்தான். ஆமாம், பசிச்சு தான் சாப்பிடணும், எங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் உலகம் முழுக்க பசிச்சு சாப்பிடுகிற நபர்கள் 99% இல்லை. மணி அடித்தா சோறு. ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களுக்கு அதுதான், பள்ளிகளில் படிக்கிற குழந்தைகளுக்கு அதுதான். காலையில் 7 மணிக்கு தூக்கத்தோடு எழுந்து அப்படியே தண்ணியை ஊற்றி தூங்கிக்கிட்டே வேனில் தூக்கி போட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிடுறது. ஸ்கூலில் போய் தூங்கி வழிஞ்சிட்டே இருக்கும். அதுக்கு டிஃபன் தருவான் மதியம் லஞ்சு, அப்புறம் மறுபடி மாலை டிஃபன், வீட்டுக்கு வந்தால் ஹோம்ஒர்க்கு, தூங்கி மறுநாள் காலையில் எழுந்திரிச்சோன்னே ஸ்கூலில் முழிக்கும். பசியை எங்கே கண்டுபிடிக்கிறதுக்கான இடைவெளி இருக்கு? பசி தெரியாத ஒரு சமூகம் நோய்களை அறுவடை செய்யும். அதான நடக்கும். தீரா இடும்பை தரும். எது தீரா இடும்பை தரும்? தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும். தேரான் தெளிவுனா தெரியாத விஷயத்த தெரிஞ்சது மாதிரியே பரப்புறது. குறிப்புகளை பத்திரிகைகளில் வாசிட்டு அதை பற்றி ஒரு இதய நோய்கிட்ட போய், இதய நோயாளிகிட்ட போய் பேசுறது, அதை இன்னும் பலவீனப்படுத்துறது, அவருடைய மனதை உடைத்து தகர்க்கிறது. அப்போ தேரான் தெளிவும், தெளிந்த விஷயத்தின் மேல், இந்த உடம்பு தான் நம்முடைய உள்ளுறுப்புகளை படைத்தது அப்படிங்கிற தெரிஞ்ச விஷயத்தில் சந்தேகப்படுறது. இந்த ரெண்டும் தீராத இடும்பை தரும்னு சொல்லுது திருக்குறள். இதுதான் நம்முடைய பாரம்பரியம் தருகிற மருத்துவ குறிப்பு. எந்த மருத்துவம் நம்பிக்கை அளிக்கிறதோ அது நமது மருத்துவம். எந்த மருத்துவம் நம்முடைய நம்பிக்கையை சிதைத்து பயத்தை ஏற்படுத்துகிறதோ அது நமது மருத்துவம் இல்லை என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி.